ஏன் ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சின்ன வயசில் இந்த பொங்கல் முடிஞ்சதுமே பொங்கலுக்கு நிறைய தேங்காய்லாம் உடச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த உப்பு உருண்டை, அதுக்கப்புறம் இந்த ஆப்பம், இடியாப்பம், தேங்காய் பால் இதெல்லாம் வந்து செய்வாங்க அந்த தேங்காவை வந்து காலி பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த உப்பு உருண்டையும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 கப் இட்லிக்கு அரைக்கிற அரிசியோட 1 கப் பச்சரிசி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை வந்து அரிசி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா ஊற விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் இட்லி ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம தாளித்து கலர் எடுத்துக்கணும் அந்த மாவை. ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாய், அதுதான் வந்து இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. காஞ்ச மிளகாயில் ஒரு 2-3 சும்மா கிள்ளிட்டு இந்த பருப்பு வந்து நல்லா சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். கூடவே வந்து சட்டினி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். பெருங்காயம் மறக்காமல் சேருங்க, அப்போ தான் செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர் வந்து இதுக்குள்ளே வந்து சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் அரைக்கும் போதே வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துலாம் உப்புலாம் போட்டுனா நல்லா இருக்காது. நீங்கள் அப்படியே டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம் நல்லா இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. ஸோ அதனால் போட்டு இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சு இந்த மாவை வந்து நம்ம இந்த சப்பாத்தியெல்லாம் உருட்டோம்ல, ஸோ அந்த பதத்துக்கு வரா மாதிரி வந்து இதை நல்லா நம்ம கிளறி விடணும். மாவு வந்து ஃபுல்லாக வெந்திருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த தண்ணியெல்லாம் வந்து போயிட்டு கெட்டியான பதத்துக்கு வந்தால் நம்ம இறக்கிடலாம். ஸோ இதளவுக்கு இது நல்லாவே இருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா விட்டு விட்டு கிளறி வைக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து அதிகமான இது போனால் இது வந்து காஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் போட்டு நல்லா இப்போ பாருங்கள் நல்லா இந்த சப்பாத்தி மாவு இது பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது வந்து தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து அந்த டைம்லலாம் முதல்ல இருந்த டைம்லலாம் 2000 ஸ்டார்டிங்லலாம் வந்து நல்லா இந்த ரெசிபி வந்து எப்போவுமே பொங்கல் முடிஞ்சதுமே செய்யக்கூடிய இந்த ரெசிபி இது. ஆனால் இப்போல்லாம் நிறையா செய்கிறதே கிடையாது. பட் இது ரொம்ப நாள் ஆசையாக ஒரு டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ வந்து செஞ்சால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள் மாவு வந்து ஃபுல்லாலாம் வந்துடல, கொஞ்சம் அந்த பச்சை மாவுமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உருண்டைகளை பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இந்த உருண்டைகளை வந்து அப்படியே லைனாக வந்து அடுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு அடுக்கிட்டு அது ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு சைட் டிஷ் சட்னி, நான் ஒரு கார சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோடு சேர்த்து சர்வ் பண்ணால் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் வெந்ததுக்கப்புறமா. பாருங்கள் செம்ம வாசனை, பெருங்காயெல்லாம் போட்டிருக்கும் போது வந்து அப்படி வீடு ஃபுல்லாகவே செம்ம ஸ்மெல்லு, நல்லா வெந்தே வந்திருக்கும் பாருங்கள். ஒன்று எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்கான்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கலாம். பிரித்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு சொல்லிட்டு, நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ எப்போவுமே இட்லி தோசை இதுவுமே அரிசி மாவு தான், பட் இருந்தாலும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போயானும் ஒரு டைம் ரேராக வந்து இது சாப்பிட்லாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பாருங்கள். இது எங்கள் பொங்கல் டைம் ஸ்பெஷல்னால் எங்கள் பாட்டி வந்து 3வது நாள் அதாவது காணும் பொங்கல் அந்த டைமில் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.